ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாவு வச்சுட்டு நம்ம வந்து இடியாப்பம், கொலுக்கட்டை, புட்டு எல்லாமே நம்ம செய்யலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாவை நம்ம எப்படி வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து பச்சரிசி போட்டாலும் பரவாயில்ல, மாவு பச்சரிசி அப்படிங்கிறத போட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பொன்னி பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மாவரிசி அப்படின்னாலும் பச்சரிசினாலும் பரவாயில்ல. நீங்கள் அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவிடுங்க. இந்த மாதிரி ஒரு துணி, காட்டன் துணி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வீட்டு மேடையிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், துணியை விரித்து போட்டு நிழல்லையே இந்த அரிசியை வந்து நல்லா காய வைக்கணும். அது மொறு மொறுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த அரிசி வந்து நல்லா இப்படி பிடிச்சோம் அப்படின்னம்னா கையில் வந்து ஒட்டணும். ஆனால் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை நல்லாவே நல்லா உலர்த்தியாச்சு. இது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே ஃபேன் காற்றுலேயே வச்சு நல்லா உலர்த்திடுங்க. ராகி மாவு போட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டால் கலர் சேஞ்ச் ஆயிரும், ஒழுங்காக வராது. அதனால் பார்த்துட்டு நீங்கள் கவனமாக இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்க, மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நல்லா நைஸாகிடுச்சு. இப்போ இந்த மாவு வச்சுட்டு எப்படி வந்து இடியாப்பம் மாவு ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லைங்களா, பொடி பண்ணி வச்சுருக்க மாவு, இது நல்லா பாருங்க இன்னுமே ஈரப்பதமாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொலுக்கட்டை மாவு மாதிரி நல்லா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வருது, இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வருது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். போட்டு போடும்போது என்னாகும், கட்டி கட்டியாக உழுவுது பாருங்க மாவு, இந்த மாதிரி இருக்காது. நல்லா வறுபட்டுருச்சுன்னா மணல் மணலாக உழுவும். ஒரு மணல் மாதிரி நல்லா கொட்டுது பாருங்க. மாவும் வந்து நல்லா லேசாயிரும். இதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, மணல் மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் ஜல்லடையில் வச்சு ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸான கண் இருக்கு இல்லைங்களா, அதில் ஜலிச்சுக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம எல்லாம் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 கரண்டியாக போட்டுக்கலாம். நல்லா வறுத்த மாவு நல்லா பொடி பொடியாக சூப்பராக இருக்குது. கோலம்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம்னா நல்லா நைஸாக வரும். மாவு நல்லா தூள் தூளாக ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், இதையுமே என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கடைசியாக மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பொடி பண்ணிங்கன்னா இதுவும் தூளாயிடும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி நைஸான கண்ணு வச்சு நம்ம ஜலிச்சாச்சு. ஜலிச்சதில் நிறைய கட்டி வந்தது இல்லைங்களா, அந்த கட்டியெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாயிரும். இதையும் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சுக்கலாம். இந்த மாவையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த கட்டி கட்டியாக இருந்தது இல்லைங்களா, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி மாவை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு புடி கொல்கட்டை பண்ணலாம், உப்புருண்டை பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பண்ணலாம், புட்டு பண்ணலாம். இது எல்லாமே இந்த மாவு வச்சுட்டு பண்ணலாம். இப்போ முதல் நீங்கள் வந்து இந்த மாவு, இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோ போட்டுட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன். இதே மாவு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.